இன்னைக்கு சிங்கள மரப்படி செய்யற அன்னாசு கறியோட வந்திருக்கேன். அதுக்கு மண் சட்டி வச்சு அடுப்ப வந்து மீடியம் ஹீட்ல வச்சிருக்கேன். வச்சுக்கொண்டு இதுல வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்கு. இந்த எண்ணெயை விட்டு கொதிக்க விடுவோம். கொஞ்சம் இந்த இருக்கு, இந்த எண்ணெய் வந்து லைட்லியா கொதிச்சிருக்கு. கொதிச்ச பிறகு இதுல வந்து 1 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கிறேன். இப்ப இதை இதுல போடுங்க. இதுல வந்து 4 உள்ளிப்பல் எடுத்து சின்ன சின்ன வட்டி இருக்கேன். இதையும் இதுல செய்யுங்க. இதுல வந்து கருவேப்பிலை இருக்கு, 2 காம்பு கருவேப்பிலை. இதையும் இதுல போடுங்க. இதுல வந்து 3 கராம்பு இருக்கு. இப்ப இதையும் இதுல போடுங்க. இதுல வந்து செத்தல் மிளகாய் இருக்கு. நான் 10 செத்தல் மிளகாய் எடுத்து இப்படி 2 பிச்சு வச்சிருக்கேன். இதையும் இதுல போடுங்க. இப்ப இருக்கா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்கு, இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு 1-3 நிமிஷம் வதங்க விடுவோம். இப்ப இதுல நான் 2.5 நிமிஷம் இதை நான் வதக்கி இருக்கிறேன். இந்த 2.5 நிமிஷம் வதங்கின பிறகு ஒருக்கா மிக்ஸ் பண்ணி போட்டு இப்ப ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துக்கும் லோவுக்கும் இடையில வச்சிருக்கேன். வச்சுக்கொண்டு இதுல வந்து வறுத்த கறி பவுடர் இருக்கு, சிங்கிள் ஆக்கள் பாவிக்கிற துணப்பகா 2 டீஸ்பூன் இருக்கு. இப்ப இதை இதுல போடுங்க. போட்டுட்டு இதை வந்து 3 நிமிஷம் வதங்க விடுங்க. ஹீட்டை கூட்டி வச்சிடாதீங்க. இந்த துணப்பகா போட்ட பிறகு நான் ஹீட்டை வந்து மீடியத்துக்கும் லோவுக்கும் இடையில வச்சு நான் என்ன எரிஞ்சிடும் என்றபடியா இப்போ 3 நிமிஷம் நான் இதை வந்து வதக்கி இருக்கிறேன். இந்த 3 நிமிஷம் வதக்கின பிறகு இதுல வந்து பச்சை கஜு இருக்குது. நான் வந்து நல்லா கழுவி போட்டு தண்ணிக்கு ஊற வச்சனா 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து 2 மணித்தியாலம். இப்போ 2 மணித்தியாலம் ஆச்சு. இதுல 180 கிராம் கஜு இருக்குது. இப்போ இதை இதில் போடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஹீட்டை வந்து மீடியத்துக்கும் லோவுக்கும் இடையிலே விடுங்க. எல்லாடிக்கு எரிஞ்சிடும். இப்ப வந்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இப்ப இதை மூடி போட்டு 10 நிமிஷம் வதங்க விடுங்க. ஆனா இடக்கிற வந்து கிளறி கிளறி விடுங்க. இப்ப 3 நிமிஷம் ஆயிருக்குது. இடக்கிற வந்து கிளறி கிளறி விடுங்க, எல்லாருக்கும் அடிபிடிச்சிடும். திருப்பி இதை மூடி போட்டு இன்னொரு 7 நிமிஷம் விடுவோம். இப்ப சரியா வந்து இன்னொரு 7 நிமிஷம் சரியா 10 நிமிஷம் நான் இதை வதங்க விட்டேன். நான் 10 நிமிஷத்துக்கு பிறகு ஒருக்கா மிக்ஸ் பண்ணி போட்டு இதுல வந்து அன்னாசி பழம் இருக்குது. நான் 1 மீடியம் அன்னாசி பழம், பழுத்ததும் இல்ல ஆளும் பச்சையாவும் இல்ல, மீடியமா பழுத்திருக்கும் இல்ல அதுதான் எடுத்திருக்கிறேன். இதுல வந்து 800 கிராம் சரியா வருது. அல்லாடிக்கு 1 மீடியம் அன்னாசி பழம். இப்ப இதை இதுல போடுங்க. இதுல வந்து பிளெயின் சில்லி பவுடர் இருக்கு, தனி மிளகாத்தூள் இருக்குது 2 டீஸ்பூன். இதே இப்ப இதுல போடுங்க. இதுல வந்து ப்ரௌன் சுகர் இருக்குது 1 டேபிள் ஸ்பூன். இதையும் இதுல சேருங்க. இதுல வந்து லைட் சோயா சாஸ் இருக்குது 1/2 டேபிள் ஸ்பூன். உங்களுக்கு தேவைக்களவான உப்பு சேருங்க. நான் வந்து 1 டீஸ்பூன் சேர்க்கிறேன். இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்படி மிக்ஸ் பண்ண அப்புறம் இப்ப அந்த ஹீட்டை கொண்டு மீடியம் ஹீட்ல வச்சிருக்கேன். வச்சுக்கொண்டு இப்ப இதை மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா வதங்க விடுவோம். இடக்கிட மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்ப சரியா 10 நிமிஷம் ஆயிருக்கு. ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதற்கு இப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் கூட்டி வச்சிருக்கேன். கூட்டி வச்சுட்டு திருப்பி மூடி போட்டு இன்னொரு 7 நிமிஷம் கொதிக்க விடுவோம். இப்போ சரியா 7 நிமிஷம் ஆயிருக்குது. இந்த 7 நிமிஷத்துக்கு பிறகு வந்து நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இந்த இருக்கு, இதுதான் இந்த அன்னாசி கறி செய்து முடிஞ்சது. விருப்பம் என்று சொன்னால் இதுக்கு மேல் நீங்கள் தேசிக்காய் புளியும் விடலாம், நல்லா இருக்கும்.